வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு கதை எம்டி கிரியேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி பிளாங்க் மெசேஜை சென்ட் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போட்டுக்கணும், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளாங்க் மெசேஜ்னு சொல்லிடுறா அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜில் நம்பர்ஸ் இருக்காது, எமோஜிஸ் இருக்காது, லெட்டர்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு எம்டியான ஒரு மெசேஜ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் மெசேஜ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிளாங்க் மெசேஜை சென்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் நேம் இருக்குன்னா, வாட்க்கும் இஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிளாங்க் மெசேஜாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வாட்ஸ்அப் ரீசென்ட் டைம்ஸில் அப்டேட் கொடுக்க ஸோ அந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாங்க் மெசேஜை ஒரு சின்ன ஒரு ஆப் மூலமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரெபிடேஷன்ஸ்னுக்கு, அதாவது எவ்வளோ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பிளாங்க் மெசேஜில் வேணும் அப்படிங்கிறது கேட்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் உங்களால் ஸ்பேஸ் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 இல்லைனா 10 மட்டும் கொடுங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தால் அது ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்காது. ஒரு 5 or 10 அந்த சிம்பிளான பிளாங்க் மெசேஜாக இருக்கும். ஸோ நான் வந்து 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 10 கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஸாக சிங்கிளாக கேட்குது, அதாவது வெர்டிக்கலாக வேணுமா இல்லை ஹரிசோண்டலாக வேணுமாங்கிறது கேட்குது. ரோஸ்னே கொடுத்துக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கேட்குது, அதாவது வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணுமா இல்லை நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுமா இல்லை வேறு மெசேஜிங் ஆப்ஸில் யூஸ் பண்ணணுமா கேட்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா காப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மெசேஜை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் காண்டாக்ட் போய்க்கோங்க, அந்த காண்டாக்ட் போய் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் மெசேஜ். ஜஸ்ட் சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் மெசேஜ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணணும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாங்க் மெசேஜுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வாங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் எம் டி கிரியேஷன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.